ஹாய் யூஎஸ், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ இந்த வேர்ட் நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லியோ ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லியோ ட்ரெய்லரில் ஹிடன் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு கொண்டு என்ன ஸ்டோரின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். சுற்றி வளர்ச்சி இருட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எதுக்காக கேட்டீங்கன்னு சொன்னால், நம்ம கதைக்க போகிறது சீக்ரெட், ஹிடன் சீக்ரெட். ஓகே, அதில் முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக வந்து ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காஷ்மீரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்குமே தோன்ற ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, டபுள் கேரக்டராக இருக்குமோ விஜயனுடைய சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விஷயம் எல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு வேர்டை வந்து, அது நம்ம சொல்லலாமா வேணாமா நினைக்கிற அப்படியான ஒரு வேர்டை வந்து த்ரிஷா முன்னுக்கு இருக்கும் போதே விஜய் தளபதி அவர்கள் வந்து சொல்லுவார். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது சீரியஸாகவே அந்த வேர்டு வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு கேரக்டர் இருக்கலாமோ, உண்மையாகவே டபுள் ஆக்ஷனாக இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்து நமக்கு எல்லாருக்கு வரும். வில்லன் கேரக்டர் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, லியோ கேரக்டர் தான் பாத்தி. பாத்தி என்ன யார்? பாத்தி தான் வந்து லியோவுக்கு பிறகு வர ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ டபுள் ஆக்ஷனாக இருந்தாலும், அதாவது டபுள் ஆக்ஷன் மாதிரி இவரை ஏமாத்தினானு நான் நம்ப மாட்டேன். லியோ பாத்தியா இப்போ வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறாரு என்ற மாதிரி அந்த விஷயம் வந்து வில்லன் நினைச்சு கொண்டிருக்காரு. பட் இது உண்மைதானா என்றதுதான் வந்து எல்லாருக்குமே டவுட் அடிக்கும். உண்மையில வந்து ரெண்டு விஜய் ரெண்டு டபுள் ஆக்ஷன் கேரக்டரா பண்ணிக்கிறாருன்ற மாதிரியே இருந்தாலும், ஸோ இது உண்மையா பொய்யான்றது படம் வந்ததுதான் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு ரெண்டு சீன் வரப்பது, ஒன்று வந்து லியோன்ற கேரக்டர் ரொம்ப வில்லத்தனமான ஒரு கேரக்டராகவும், பாத்தி என்றது வந்து தன்னுடைய ஃபேமிலி காப்பாத்தி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். பட் வந்து இந்த ரெண்டு பேருமே ஒருத்தராகன்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜயை வந்து கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து துரத்தி அடிப்பாங்க. ஸோ வில்லனில் இருக்கிற கேங் வில்லன் எல்லாருமே சேர்ந்து விஜய் அந்த பாத்தி என்ற கேரக்டர் வந்து துரத்தி அடிக்கிற மாதிரி தான் சீன் இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லியோ தான் பாத்தியை வந்து இருந்து பெய மாத்துறாருன்ற ஒரு தோட்டில் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாத்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கேரக்டர் தளபதி விஜய் அவருக்கு வந்து அவர் போட்டு ஷர்ட்டை வந்து தீ வைப்பாங்க வளைச்சி நண்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த ஷர்ட்லாம் கழட்டி போட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற பெரிய மாச சீன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், த்ரிஷா அவரை வந்து பாத்தி நம்ம அப்படி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதானே இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிற மாதிரி தொடங்கும். ஸோ நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலிருந்தே பாத்தி கேரக்டர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ இப்படி பிரச்சனைகள்லாம் வரும்போது திரும்பி அடிக்கிறாருன்ற மாதிரி காட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபயர் ஆகிருக்கு இல்லையா? அப்படித்தான் பேட்டியில் வந்து இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கு பிறகு நிறைய தியேட்டரில் இந்த ட்ரெய்லர் வந்து போடுறதுக்கு முதலே ரொம்ப பெரிய கூட்டம், ரோட்டை பிளாக் பண்ணிட்டுருந்தாங்க அவ்வளோ விஜய் ரசிகர்கள். இன்னும் மிகப்பெரிய சீன்லாம் இதில் காத்து கொண்டிருக்கின்றது நம்ம பார்க்கக்கூடிய முழுக்க முழுக்க என்ன நியூஸ் அட்டிவீட் வந்து கொடுத்துருக்கிறாங்க. ரொம்ப அதிரடியான அடிதடியான சத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ட்ரெய்லரில் பார்த்த விஷயம் அப்படியே படத்தில் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் சார் அவர்கள் ஆக்ஷன் கிங். ஸோ அவருடைய கேரக்டர் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து நிறைய படங்கள் கொடுத்தியால ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன், அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் என் வந்து நான் இருட்டாக வச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடியாயிருக்கும். பட் இருந்தாலும் உண்மையிலே விஜய் வந்து லியோ பாத்தியா மாதிரி நடிக்காரா, இல்லை வந்து உண்மையாகவே அந்த லியோ இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஃபைட்டில் இல்லை ஆக்சிடென்ட் இல்லை என்றதில் வந்து கார் சேசிங்கெல்லாம் இருக்குது. நிறைய கார்லாம் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி, அவர் வீட்டுக்குள்ளேயே போய் ஃபயர் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்குது. ஸோ அப்படி டைமில் ஒருவேளை பழசெல்லாம் மறந்துட்டாரோ பாத்தியா, அதுக்கு பிறகு ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க தோணும் நமக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண விஷயங்கள் இருக்குது. என் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர், ஸோ யாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. இந்த சைக்கோ கேரக்டர் இருக்கிற நபர் அங்கே இருக்கிற நிறைய பேரை சொல்லலாம். ஸோ அப்படியான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி விஜய் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அவரை வந்து, அதாவது அந்த பாத்தி என்ற கேரக்டரை, தளபதி அவரை பாத்தி என்ற கேரக்டரை போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அதை கூட வச்சு மறைக்கிற மாதிரி அப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய இல்லையா? ஒட்டு மொத்தமாக ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபயர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். என்னது நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை தவிர வேறு ஏதாச்சும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டெய்லி மீட்லாம் நான் எழுதுறேன்.